தஞ்சை தலைநகராக விஜயாலய சோழன் 848 ஆண்டில் உருவாக்குகிறான். ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் இருந்து தான் சோழ பேரரசாக அவங்க வர்றாங்க. ராஜராஜனுடைய மகன் ராஜேந்திரன் அதை மேலும் விரிவுபடுத்தி தென்கிழக்காசிய நாடுகளையெல்லாம் வென்று விரிவுபடுத்தினார். சோழர்களுடைய கடற்படையை அது அந்த பகுதிகளுக்கு சென்று சோழர்களுடைய அதிகாரத்தை அந்த பகுதியினுடைய மன்னர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். கடற்படை துறைமுகங்கள் நாகப்பட்டினம் இருந்திருக்கிறது. நிறைய வணிகர்கள் போய்கொண்டும் வந்து கொண்டும் இருந்தார்கள். அதனால வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பாட். இப்போ சோழ கலைகள் வந்து மிகப்பெரியது. மன்னர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட பெரிய கோயில்கள் இருக்கு, அழியாத புகழ்பெற்ற ஓவியங்கள் இருக்கு, சிற்பங்கள் இருக்கு. நாம் இன்றைக்கு ரசிக்கக்கூடிய ஐம்பொன் சிலைகள் இவை எல்லாமே சோழர் காலத்தினுடைய ஒரு சாதனைன்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய வாட்டர் மேனேஜ்மெண்ட் சோழர்கள் மிக செம்மையாக செய்து வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் அந்த வீராணம் ஏறி சென்னைக்கே குடிநீர் வழங்கி கொண்டிருக்கிறது. தங்களுடைய எல்லைகளை பாதுகாத்துக்கிட்டும் உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க பெருமளவில் அதை வளர்ச்சி படுத்தியும் ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்திருக்கிறார்கள். அதனாலேயே தமிழக வரலாற்றில் தஞ்சாவூர் சோழர்களுடைய காலகட்டமானது முக்கியமானதாகவும் பொற்காலமானதாகவும் கருதப்படுகிறது. இந்த மண்ணுக்கு நம்ம எதுவும் திருப்பி கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்கே வாழ்ந்து இந்த மண்ணை வளப்படுத்திய இவர்களை பற்றி ஒரு நிமிஷம் பெருமையோடு நினச்சி எங்கள் தாத்தாடா அப்படின்னு சொல்கிற ஒரு பெருமையை நமக்கு அவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க இல்லை.